அறியாமையை உண்டு பண்ணுவது எது என்று விளக்கம் சொல்லும் நம் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கிறேன். மருள் நீங்கி இன்ப பயக்கும் மருள் நீங்கி மாசு மருளை மருளை உண்டு பண்ணும் அறியாமையை மருள் நீங்கி மாசரு காட்சியவர் குற்றமட்ட அறிவனை உடையவருக்கு நாய் இங்கே பேட்பத்தாம் சொல்லி பிற சொல் பயன்கூடல் மாட்சியின் மாசற்றார் போல் பிற சொல்லு தல்ல கர்த்தாந்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதாண்டா குற்றமட்ட கொள்கண்ணா பண்புள்ள மக்கள் இருப்பானா இவன் பெரிய மனுஷன் உனக்கிட்டா தெரியுன்றான் அப்பயே தெரிஞ்சுக்கலாம் சரி இது வந்து மணி ஏறலன்னு அர்த்தம் பயிர் என்ன செய்யும் நெல்லம் பயிர் என்ன செய்யும் விரைச்சிக்கிட்டே நிற்கும் அப்போ என்ன செய்வான் பால் ஏற ஏற மணி ஏற ஏற அப்படியே வளையும் அப்போ தான் நல்ல பண்புள்ள மக்கள்னு சொல்லுவான் தான் மகிழும்படி சொல்லுவான் பண்புள்ள மக்கள் சொன்னால் சான்றுகள் சொன்னால் அதை நுட்பமான விஷயத்தை ஏற்றுக்கொள்வான் பிற சொல் பயன் கொடுத்து மாட்சியின் மாசற்றார் கொள்ளும் பிற சொல்ல நல்ல கருத்துக்கள்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இவனை என்ன செய்வான் அரைவைக்காடு கல்வி இல்லாதவன் சில நூல்களை படித்து சில பட்டம் பெற்றிருப்பான் இவனுக்கெல்லாம் என்ன அறிவு இருக்குன்றான் இவனுக்கு என்ன தெரியுன்றான் ஹே எவ்வளோ பெரிய அறியாமை திருமாது அவனிடம் சில கருத்துக்கள் இருக்கலாம் நன்மை இருக்கலாம் பிறர் மதிக்க கற்றுக்கொள்வதே பட்டத்தின் சிறப்படான் சாதாரண கை நாட்டை மதித்து அன்பு காட்டுகின்றவன் சிறந்த பட்டதார் இவனுக்கு என்ன தெரியும் முக்கச்சக்க கொண்டு அவசியம் நினைக்கிறானா அவன் சரியானது இல்லை இவனை விட அவன் மோசமானவன் சாதாரண மனிதனும் விஷயம் இருக்கும் அவனையும் மதிக்க வேண்டும் அந்த அறிவு யாருக்கிட்ட இருக்குன்னா வேட்பத்தாம் சொல்லி பிற சொல் பயன்கொடல் மாட்சியின் மாசற்றார் கோல் உயர்ந்த பண்புள்ள மக்கள் தான் அவனிடமும் சில கருத்து இருக்கும் நல்ல கருத்து இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அவன் அது அந்த அறிவுரையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் இப்படி இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சி வரணும் நச்சித்தேகத்தை நச்சித்தேகத்தை விஷத்தேகத்தை பொடி செய்தவர்கள் ஞானிகள் அவர்கள்தான் தெளிந்த அறிவுடையவராக இருப்பார் பிற சொல்லும் பயன்கொடல் மாட்சியின் மாசற்றார் கொள்ளும் அப்போ இந்த அசுத்த தேகம் அல்லது அருள் இருள் தேகம் இதுதான் மீண்டும் பிறவிக்கு காரணம் ஞானிகள் அத்தனை பேரும் அசுத்தத்தை நீக்கிவிட்டார்கள் இனி பிறக்க மாட்டார்கள் இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சி வரணும் இங்கே சொல்லும்போது இருள் சேரு இருவினையும் சேரா இது அணுகுண்டது அறியாமை காரணம்தான் நல்வினை தீவினைக்கு காரணம்னா இருள் சேர் இருவினை சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார மாட்டேன்னா ஒருவன் புண்ணிய ஒருவன் நல்ல பிறவி எடுப்பதே அறியாமைன்னா பிறவி எடுக்கக்கூடாது அது எதுவோ அதான் சிறப்பறிவுனா இருள் சேர் இருவினை சேரா அறியாமை உள்ளவன் தான் மீண்டும் பிறப்பான் அவன் கோடீஸ்வரனாக இருக்கலாம் அவன் பெரிய புண்ணியவனாக இருக்கலாம் அல்லது சக்கரவர்த்தியாக இருக்கலாம் அவனும் பிறவி எடுக்கிறான் என்றால் அறியாமை உள்ளவன் தான் இவனை பார்த்தா சக்கரவர்த்தியாக இருக்கிறான் இவனும் அறியாமை உள்ளவன் தான் மாடைய என்ன சிறந்த கவிஞன்னு இவனும் மாடைய ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க